சாதாரணமாக இப்போ வந்து சின்ன திரையில் நடிக்கிறது அப்படின்னாவே சில பேர் வந்து சார் நான் சின்ன திரையில் ஆக்ட் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது என்னமோ ஒரு கிரேடு கம்மின்னு, ஒரு கிரேடும் கம்மி இல்லை, எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டு தான். அது இன்னும் சொல்லப்போனால் இது ரீச் ஆகிற அளவுக்கு 58 கண்ட்ரியில் ரீச் ஆகிற அளவுக்கு சினிமா ரீச் ஆகிறதில்ல. அப்படிப்பட்ட இந்த சின்ன திரையில் முதல் முறையாக ஆன்லைன் எடிட்டிங்கில் வீக்லி எபிசோடு பண்ணது இதுதான் முதல் தரம். நான் அந்த டிவி சீரியல் வந்து நான் பார்க்காம பேசுகிறேன்னு நினைக்காதீங்க தயவுசு, நான் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கேன் கலாட்டா குடும்பம். ஏன்னா இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, கலாட்டா குடும்பத்துக்கு வந்து கூட்டு குடும்பம், கூட்டு குடும்பத்தில் இருக்கிறேன்னா இந்த படம் இந்த இந்த கலாட்டா குடும்பத்தை பார்க்கும்போதெல்லாம் ஜாலியாக இருக்குது, சில நேரத்தில் நச்சு நடிக்குது நம்மளையே. ஆகையால் அருமையான சீன்ஸ்லாம் இருக்குது. என்னடா நம்ம என்னமோ இருக்கிற மாதிரியே, நம்ம என்னமோ நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் அந்த சீரியலில் வரும்போது ரொம்ப ஜாலியாக ரொம்ப பிரமாதமாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். நான் இந்த சீரியலில் என்னால் பண்ண முடியலேங்கிற வருத்தம் என்ன ரொம்ப நாள் எனக்கு அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ரொம்ப வருத்தப்பட்டு 2-3 தடவை சரவணன் சார் கிட்டக்கிட்ட பேசி ரொம்ப ஃபீல் பண்ணி, ஏன்னா அவங்க பேனரில் நான் படம் பண்ணலை, சீரியல்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒர்க் பண்ணும்போது கூட 3 ஒர்க் பண்ணேன். ரொம்ப அற்புதமான கேரக்டர் வெங்கட் சாரோட டோட்டல் அந்த யூனிட்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன சின்ன விட்டு கொடுத்தல், சின்ன சின்ன புன்னகைகள், சின்ன சின்ன சாரி, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் பல சிக்கல்களை ரொம்ப அழகாக சிடுக்கு இல்லாமல் மிக அழகாக தீர்வு கண்டு விடுங்கிறத இந்த சீரியலில் மிக அழகாக தெளிவாக குழப்பம் இல்லாமல் அறிவுரை போல இல்லாமல் சொல்கிறார்கள். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நோபடி லைக்ஸ் அட்வைசஸ். ஏவிஎம் ஸ்தாபனத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து பெரிய நடிகர்கள் அச்சீவ் பண்ண நடிகர்களோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும். ஸோ நம்ம அதில் வந்துட்ட ஒரு காரணத்தினால அந்த அவங்க மேடம் நடிக்கிறாங்கன்னா ஸோ த்ரில். ஸோ அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பண்ணுனாங்க, ஒரு சப்ஜெக்ட் பண்ணி சார்ட்ட சொன்னேன், சார் அதை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை பண்ணி அதுக்கு கலாட்டா குடும்பம் டைட்டில் வச்சார். வச்சு அதை அப்படி பண்ணலாம் கூப்பிட்டு சொல்லுங்க கதையெல்லாம் சொன்னேன். ஷி வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட்.